ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டு வித்தியாசமான கேள்வி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்கிற கேள்வி மாதிரியே இருக்கும். நீங்கள் கேள்வி பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேள்வியை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது சம்மந்தமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான சாலை விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புக்கான காரணங்களை சுருக்கமாக விளக்குக, மேலும் இந்த சிக்கலை சமாளிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரிக்க. நீங்கள் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேள்வி தான் இருக்கும். ஒரு இஷ்யூ கொடுத்துருப்பாங்க, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி அந்த பதில் இருக்கும், கேள்வி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2020 சாலை விபத்துக்களில் 47,984 பேர் இறந்துருக்குறாங்க. 2019 53,000 பேர் இறந்துருக்குறாங்க. உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை விபத்துக்களில் 1.3 மில்லியன் இறப்புகள் இருக்குது. இதில் இந்தியாவோட பங்களிப்புங்கிறது 11%. முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகன வடிவமைப்பு மற்றும் நிலை, சாலையோட வடிவமைப்பு, அதிக வேகம், குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது, மது மற்றும் போதைப்பொருள் நுகர்வு, மொபைல் ஃபோன் பயன்பாடு, இதெல்லாம் வந்து சாலை விபத்துக்கான காரணம்னு சொல்கிறாங்க. இந்த விபத்தோட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார அளவில்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் 0.55% 1.35% அளவுக்கு நம்மளோட அந்த பணமானது போக்குவரத்து விபத்து செலவுக்காகவே செலவாகுது. சமூகத்தில் என்ன தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட நிதி வறுமை ரொம்ப மோசமாகிடும், இதனால் வறுமை அதிகரிக்கும், விபத்துக்கள் அதனால் இறப்புகளும் கடுமையான காயங்களால் பாதிப்பு ஏற்படும். இதனால் பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதில், பராமரிக்கிறதுல. ஸோ இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அளவில்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மை காக்கும் 48, நல்லா தெரிஞ்சது தான் ரீசன்ட் ஸ்கீம். அது மாதிரி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துழுதலாம். 108 ஆம்புலன்ஸும் எடுத்துழுதலாம். இதில் இந்திய அளவில்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சாலை பாதுகாப்பு கொள்கை அப்படிங்கிறது 2013 உருவாக்கியிருக்கிறாங்க. தேசிய மாநில சாலை பாதுகாப்பு கவுன்சில்கள் ஆம்புலன்ஸை வந்து நேஷனல் ஹைவேஸில் நிறுத்துறது, வாகனங்களில் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம்களை பயன்படுத்தணும், 2014 நீதித்துறை வந்து குட் சமாரிட்டன் நல்ல சமாரியன் அந்த வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க, மோட்டார் வாகனங்கள் திருத்தச் சட்டம் 2019, டெல்லியில் சதக் சுரக்ஷித் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க 2021. அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டுப்பாடு சட்டம் 2001 இருக்குது, இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் 1988. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு 9 இருக்குது, ஒரு 2 தடவை வாஸ்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 மைண்டில் வச்சுருந்தாலும் கூட போதும். அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு 2-2 எழுதுகிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பு குறித்த பிரேசிலியா பிரகடனம்ங்கிறது 2015 வந்துச்சு. நிலையான வளர்ச்சி இலக்கு 3.6 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சிடெண்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக. யுனைடெட் நேஷன்ஸ் உலக அளவில் சாலை பாதுகாப்பு வாரம்னு ஒன்று கொண்டாடுறாங்க. சர்வதேச சாலை மதிப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ரோடு ஆக்சிடெண்ட், இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பழைய குரூப் 1 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் கேள்விகள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இஷ்யூஸ் அதுக்கான இது மாதிரியான கேள்விகள் பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று கதை விட்டு போகலாம், ஆனால் ஃபேக்ட் எழுதுகிறவங்களுக்கு தான் மார்க் கிடைக்கும். அதனால் இந்த ஃபேக்டெல்லாம் எழுத மறந்துடாதீங்க. இந்த கேள்வி உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் எழுதுவீங்க தாராளமாக, ஆனால் ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 12 மார்க் போடுற இடத்துல 4 மார்க் போடுவாங்க. இது மாதிரி எழுதுனீங்கன்னா தாராளமாக 10 மார்க் அளவில் விழுகும். ஸோ ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ரெண்டாவது ரொம்ப இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஒரு கேள்வி வருதுனாலே யூபிஐ கண்டிப்பாக வந்து முன்னாடி நின்று ஆடும். அதனால் இந்த யூபிஐ ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது சம்மந்தமான ஒரு கேள்வி தான் இது. யூபிஐ அப்படின்னா, யூபிஐ என்பது இந்தியாவில் நடந்து வரும் நிதி புரட்சியோட அந்த ஃப்ளாகை தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யூபிஐயோட நன்மைகளை சுருக்கமாக எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஐ அப்படிங்கிறது யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூனிவர்சல் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகள் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இது மாதிரி ரொம்ப நம்ம கேள்வி நல்லா தெரியும், ஆனால் பதில் தான் எழுத முடியாது, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கேள்வி தான் இதுவும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னே சரி இதை ஒரு வீடியோவில் போடுவோன்னு தோணுச்சு.
அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் 2016 இருபத்தி ஒரு உறுப்பினர் வங்கிகளை சேர்த்துக்கிட்டு இந்த யூபிஐ அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே, அமேசான் பே இதெல்லாம் சொல்லலாம். 2017 நிதியாண்டில் மொத்த யூபிஐ பேமெண்ட்டுகள் எண்ணிக்கை வெறும் 6% தான் டிரான்சாக்ஷனில். ஆனால் அதே நேரத்தில் 2021 பார்த்திங்கன்னா 63% விரிவடைஞ்சிருக்குது. அதுவும் பர்டிகுலராக அந்த COVID-19 அது வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வேகத்தை ரொம்ப ஊக்குவிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இதனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடி கட்டண சேவையின் மேம்பட்ட பதிப்பு, இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இது. இதன் மூலம் வந்து பண செலுத்தல்களை, பேமெண்ட்டுகளை வந்து விரைவாகவும் எளிதாகவும் செலுத்த முடியும். 24 மணி நேரமும் நிதி பரிமாற்ற சேவை, பல வங்கி கணக்குகள் ஒரே மொபைலில் யூஸ் பண்ண முடியும். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 aspects பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்டு, சிங்கிள் கிளிக்கில் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். வங்கியில்லா வணிக பரிவர்த்தனை அப்படின்னா வங்கியில் போய் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 100 அனுப்பணும்னா போய் நிற்கணுங்கிற தேவை இருக்காது. இம்மிடியாக நம்ம பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பேங்க்கோட வேலை நேரம் இந்த சுமை வந்து குறையும். வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெவ்வேறு வங்கி கணக்குகளை ஒரே ஃபோனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். விர்ச்சுவல் ஐடியை பயன்படுத்துகிறது பாதுகாப்பானது. மொபைல் செயலியிலிருந்து டைரெக்டாக நம்ம புகார்களும் தெரிவிக்க முடியும். வணிகர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா தடையற்ற நிதி சேகரிப்பு, ஈஸியாக அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும். சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2020-21 தொற்று ஆண்டில் யூபிஐ மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனை ரொம்ப அபரிமிதமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரவு என்ன சொல்லுதுன்னா 2021 அக்டோபரில் US டாலர் 100 பில்லியனை தாண்டிருச்சுன்னு சொல்கிறாங்க. 2021 அக்டோபரில் நம்மளோட டிரான்சாக்ஷனோட அளவானது 100 பில்லியன் டாலரை தாண்டிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2026 இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.12% யூபிஐ இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதனால் உயர்த்தப்படும் சொல்கிறாங்க. அந்தளவு டிரான்சாக்ஷனோட வேகம் அதிகமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 1.12% ஜிடிபியில் 1.12% இந்த யூபிஐயால் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. இது என்ன இந்த அமைப்பு? ஆக்சுவலி அந்த கேள்வி அதோடு முடிஞ்சிருச்சு. இதை பற்றி ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி கேள்வி 6 marks தூக்கி போட்டுருவாங்க. என்பிசிஏ அப்படின்னு கேட்பாங்க. நாம் ஏதோ இதோ இந்த என்னது பசுமை சம்மந்தமாகவோ கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாகவும்னு யோசிப்போம், ஆனால் வந்து நிற்கிறது இதுவாக இருக்கும். ரெண்டுமே ஷார்ட் ஃபார்ம் தான் பெரும்பாலும் கேள்விகளில் கேட்குறாங்க. 6 marks டெஃபினிஷன் கொடுத்தா நம்ம பதில் எழுதிட முடியும். ஷார்ட் ஃபார்மில் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, பார்த்து வச்சுக்கோ. என்பிசிஏங்கிறது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது. இந்தியாவில் சில்லறை கட்டணங்கள் மற்றும் தீர்வு அமைப்பு இதுதான் அமைப்புங்கிறது. இது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் இதனால் அமைக்கப்பட்ட ஒரு முன்முயற்சி தான் இந்திய என்பிசிஏங்கிறது. நிறுவன சட்டம் 1956 பிரிவு 25 விதியின் கீழ் இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனமாக இதை நிறுவுகிறாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிசிஐ சம்மந்தமாக. இன்னும் அதர் பாயிண்ட்ஸை நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்த்துக்கலாம் என்பிசிஐ சம்மந்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2017 இவ்வளவு, 2021 இவ்வளவு, இந்த இன்க்ரீஸ் ரேஷியோஸ் எல்லாம் எழுதும்போது ரொம்ப வேலிடாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரியான கேள்விகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பார்க்குறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை அடுத்து வர்ற வீடியோவில் கூட போடலாம். இந்த யூபிஐ ரோட் ஆக்சிடென்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.